பருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு சில நூல்களை படிச்சுட்டு ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டு அதாவது கஸ்டமரை நான் சொல்கிறேன், அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பெரிய ஜோதிடர்கள், ஏன் ஜோதிட சித்தர்கள் முனிவர்கள் கூட அவங்க தெரிஞ்சதை கம்மின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்களே அப்படி சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சிலது மாத்திரம் கற்றுக்கிட்டு இது தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதுக்காக இதை சொல்ல வரேன்னா அவங்களே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்க்குறாங்க, தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், அந்த இடம் வலு பெற்று இருக்குது, அருமையான வலு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்தில் 10 குடையவர் ஆட்சி. அப்போ ஒரு அற்புதமான விஷயம் அவங்க நினச்சிக்கிறாங்க. சரி, 10 குடையவர் ஆட்சி, அந்த 10 குடையவரை வழி நடத்துகிறவர் பார்த்திங்கன்னா செவ்வாய், அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 10 பேசுது, 11ம் பேசுது. அப்போ லக்னாதிபதி வேற தனஸ்தானத்தை வேற பார்க்குறார். அப்படியே அற்புதமான தொழில் வளம் அப்படின்ட்டு இவங்க நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறது மைனஸில் போயிடுது. அப்போ அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இது பாரு இப்படிலாம் இருக்குது, எனக்கு தொழில் செஞ்சு நஷ்டம். சரி, யார் உனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னன்னா இதுதானே ப்ரொசீஜரு, 10 பேசுது, 11 பேசுது, தனம் பேசுது, நீங்கள் பார்க்குறதுனா எப்படி பார்ப்பீங்க, இது எல்லாம் நல்லா தானே இருக்குது, எப்படி எனக்கு மைனஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு விஷயத்தோடு நின்றுபடுவது இல்லை, இன்னும் உள்நோக்கி பார்க்கணும். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சித்தர்கள் அப்படிங்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னோக்கி விஷயத்தை பார்த்தாங்க. இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு சித்தர் 2020 புரியாத ஒரு நோ, அது கிருமியின் தாக்கத்தால் நிறைய உயிர் சேதம் ஏற்படும் சொல்லியிருக்கார். இதை அது செஞ்ச ஒட்டி, அதாவது கொரோனா வந்து எல்லாம் பேரழிவு வந்த ஒட்டி அதை கண்டுபிடிச்சி நிறையா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. அப்போ இந்த சமயத்தில் இப்படி ஒன்று வரும்னு அப்படியே அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தானே, பெரிய விஷயம் இல்லையா. இன்னொரு சித்தர் சொல்கிறாரு, கம்ப்யூட்டர் அதாவது களிமண் கணக்கு போடும் அப்படின்றாரு. அந்த காலத்தில் பெரியவங்க ஏதாச்சும் சொல்கிறது புரியலன்னா மண்டையில் என்ன களிமண்ணாக வச்சுருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆக வந்து அது சொல்கிறத வேறு மாதிரி சொல்லியிருக்கணும், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு இதை என்னத்துக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி கம்ப்யூட்டரில் முக்கியமான செயல்பாடுகள் கொண்ட பொருட்கள் எல்லாம் களிமண்ணில் தயாராகுது. அப்போ களிமண் கணக்கு போடுன்னு சொன்னது உண்மை தானே, இன்றைக்கி கம்ப்யூட்டரை மிஞ்சி ஒரு கணக்கு வழக்கெல்லாம் போட்டுற முடியுமா? அப்போ அவங்க சரியாக சொல்லியிருக்காங்க, எப்பயோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்டது இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான், தொழில் ஸ்தானம் பேசுது, தொழிலோடு லாபஸ்தானம் பேசுது, லாபஸ்தானத்தோடு தனஸ்தானம் தொடர்பு கொள்ளுது. அப்போ இந்த மனிதன் செய்வது வெற்றி அடையணுங்கிறது பொது கரெக்ட், பொது விதி சரியானதே. உள்ளார போகிறோம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் வெற்றி காண முடியும்னு நியதின்னு வச்சுக்கோங்க. அவன் வெள்ளி சம்பந்தத்துக்குள்ளே வந்தான்னாக்கா வெற்றி பெறுவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ அவர் செஞ்சு இழந்தது பார்த்திங்கன்னா வெள்ளி சம்பந்தத்தோடு
ஆனா அவன் ஜாதகத்துல இருக்கிறது இரும்பு சம்பந்தத்தை செய்தால் வெற்றி பெறுவான் அப்படின்ட்டு. அப்ப நீங்க போட்ட கணக்கு தப்புதானே. அப்ப என்னன்னாக்கா, ஏதோ ஒரு கணக்கை தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்குள்ள பூந்துட்டு இதுக்கெல்லாம் வெற்றி வேணும் வெற்றி வேணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு ஜாதகத்தை குறை சொல்கிறது ஜோசியரை குறை சொல்கிறதுலாம் ஆகாது இல்லையா. அப்போ என்னென்னா, முதல்ல நிறைய விஷயங்கள் உள்ளார இருக்குது. என்னென்னா, உங்கள் தொழில் ஸ்தானம் எதை சார்ந்தது அப்படின்ட்டு. இதில் நிறைய பேர் கூட கேட்குறாங்க, இந்த ஜோதிட வந்து 2000 வருஷம் ஆகுதுங்கிறீங்க, 4000 வருஷம் ஆகுதுங்கிறீங்க, அப்போ இத்தினி வகை தொழில் இருந்துச்சா அப்படின்னா, ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் பல பிரிவுகளை கொண்டு இருக்குது அப்படின்ட்டு அப்பயே விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை சொன்னால் நேரம் நீண்டுக்கிட்டே போயிடும். இப்போ தான் நான் சொன்ன இல்லைங்களா, ரெண்டு விஷயம் சொன்னேன், களிமண் கணக்கு போடும் அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்றைக்கி அதை செய்யுது. 2020 இப்படி ஒரு நிகழ்வு நிகழும்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, நிகழ்ந்தது. அப்போ இந்த விஷயம் இவங்க கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு இதாக உருவாக்கின சித்தர்களுக்கு தெரியாமல இருக்கும். ஆக ஒரு கட்டம் அல்லது ஒரு கிரகம் 100,000 பணியை செய்து அப்படின்னா கூட குறைவு தான். ஆக இந்தந்த காலத்தில் இது இதெல்லாம் வரும் இது இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கட்டம் கிரகம் இதை சார்ந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியுமே தவிர, தொழில் ஸ்தானம் பேசுது, தொழிலோட லாபஸ்தானம் பேசுது, தனஸ்தானம் பேசுதுன்னா வெற்றி பெற முடியாது. இதில் இன்னொன்று நினச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா, என்ன உங்கள் ஜாதகத்திலேயே ஒரு பெரிய சிறப்புகள் இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் சம்பந்தப்பட்ட தொழிலே செய்தாலும் சரி, அதோடு சேர்த்து அனுபவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியாது. ஆக அனுபவத்தோடு உங்கள் ஜாதகப்படிக்குண்டான தொழில்களை செய்தால், கவனித்து செய்தால் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நீங்கள் என்னவே பண்ணினாலும் சரி, அனுபவம் இல்லாவிடிலும் ஒரு தொழிலில் இறங்கினா பிக்கப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. ஜோதிடத்தில் மறைமுகமாகவும் இது பல இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அனுபவமும் முதல் தேவை. சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு அதிலேயே இருந்து கவனித்து செய்தால் வெற்றி பெறலாம். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குதுன்னு இறங்கிட்டால் வெற்றிகள் அப்படிங்கிறது நிர்ணயிக்க முடியாது. இதை எத்தனை வகை வேணாலும் சொல்லலாம் பார்த்திங்கன்னா, இன்னும் கூட உள்ளார போய் ஒன்று ஒன்றும் சொல்லலாம், அது நீண்டுக்கிட்டே போகும். ஆக நிறையா பேர் இன்றைக்கி இழப்புக்கு உண்டாகிறது, சுய தொழிலுக்கு போயிட்டு எனக்கு நேரம் நல்லா தானே இருக்குது, ஏழரை இல்லை, அஷ்டமச்சனி இல்லை, மேலும் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் நல்லா பேசுது, தொழில் ஸ்தானத்தோடு லாபஸ்தானம் நல்லா பேசுது, இப்படிலாம் சொல்லி சொல்லி அதுக்குள்ளே பூந்துட்டு ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ மேலோட்டமாக சொன்னதை தாண்டி இன்னும் உள்ளோட்டமாக போக வேண்டியது இருக்குது. பாவப்படியும் தொழில் ஸ்தானத்தில் நிற்கிற கிரகம் தொழில் ஸ்தானத்தோடே சம்பந்தப்படுகிறாரா அதை பார்க்கணும். மேலும் ஒரு கிரகம் அங்கே ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட வக்ர நிலையில் இருக்கிறாரா இதையும் பார்க்கணும். அதுக்கு தாண்டி உள்ளார போகணும், இவரை பாதிப்படையக்கூடிய அளவில் வேறு கிரகங்கள் இங்கே பார்வை செலுத்துதா இதையும் பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அனுபவமும் இருந்தால் வெற்றி பெற்றுவிட முடியும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.